நண்பர்களே, குவைத்தினுடைய அரசு ஒரு எச்சரிக்கை செய்தியை வந்து வெளியிட்டிருக்காங்க. வெளிநாட்டினர் மற்றும் குவைத்திகள் வந்து ரொம்பவே கவனமாக இருக்கணும் அப்படின்ட்டும் தெரிவிச்சிருக்காங்க. குவைத்தில் மீண்டும் ஒரு தூசி காற்று வந்து வர இருப்பதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. இது என்ன அப்டேட்டு, அதே போல் ஒரு சில குவைத்தினுடைய முக்கியமான செய்திகளையும் வந்து பார்ப்போம். வீடியோ பார்க்குறவங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய காட்சிகள் கடந்த முறை குவைத்தினுடைய டஸ்ட் ஸ்ட்ரோம். ஒரு வாரத்திற்கு முன்பு ஒரு மிகப்பெரிய டஸ்ட் ஸ்ட்ரோம் வந்து குவைத்தில் வந்து நிகழ்ந்துச்சு. அந்த டஸ்ட் ஸ்ட்ரோம்லேருந்து இன்னும் மீளலை. பல இடங்களில் காதிமிசாவினர்லாம் பார்த்தீங்கன்னா பல கார்களை கழுவி தற்பொழுது தான் வந்து ஓஞ்சி இருக்காங்க. மீண்டும் ஒரு தூசி புயல் வந்து வர இருப்பதாக வந்து குவைத்தினுடைய கவர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க. காரெல்லாம் வந்து தொடர்ந்து க்ளீன் பண்ண வேணாம் இப்போதைக்கு, ஏன்னா இன்னும் 2 நாட்களுக்கு இந்த தூசி காற்று வந்து இருக்கும் அப்படின்ட்டு குவைத்தினுடைய கவர்மெண்ட் அலர்ட் பண்ணியிருக்காங்க. அதே போல் டஸ்ட் ஸ்ட்ரோமில் யாராவது மூச்சு திணறல் போன்ற ப்ராப்ளங்களால் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னா 112 அப்படிங்கிற உள்துறை அமைச்சக நம்பருக்கு கால் பண்ணி சொன்னீங்கன்னா உடனடியாக மருத்துவ உதவி வந்து அவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு உள்துறை அமைச்சகம் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக குவைத்தினுடைய கேஎன்பிசி நிர்வாகம் குவைத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஃபியூவல் ஸ்டேஷன்ஸ்க்கும் ஒரு சர்க்குலர் வந்து அனுப்பியிருக்காங்க. இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா குவைத்தில் அந்த காருக்கு வந்து பெட்ரோல் அடைக்கிறது செல்ஃபாக இருந்தாலும் சரி லேபராக இருந்தாலும் சரி இந்த 200 ஃபில்ஸ் வந்து அதிகமாக வாங்கவே கூடாது, இந்த மாதிரியான அறிக்கை விட்டது தப்பு அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி 200 ஃபில்ஸ் அதிகமாக வாங்குறது வயலேஷன்ஸ், குவைத்தினுடைய ரூல்ஸை வந்து மீறுறது அப்படின்ட்டும் வந்து தெரிவிச்சிருக்காங்க. லேபர் பற்றாக்குறை இருந்துச்சு அப்படின்னா லேபர்களை அதிகமாக எடுத்துகிட்டு வாங்க, குவைத்திற்கு வந்து மேன் பவரை வந்து அதிகமாக எடுத்துகிட்டு வாங்க, ட்ரைனிங் கொடுத்து அவர்களுக்கு வந்து வேலையை கொடுங்க அப்படின்ட்டு குவைத்தினுடைய கேஎன்பிசி நிர்வாகம் அனைத்து ஃபியூவல் ஸ்டேஷன்ஸ்க்கும் ஸ்ட்ரிக்டான முறையில் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ஒரு குவைத்தினுடைய கார் ஒரு ஃபியூவல் டேங்கர் மேலே மோதி மிகப்பெரிய சேதாரம் வந்து ஏற்பட்டிருக்கு. இந்த கார் வந்து நசுங்கிருச்சு, அப்பள மாதிரி நசுங்கியே போச்சு, அந்த அளவிற்கு அந்த வேகம் வந்து இருந்திருக்கு. குவைத்தினுடைய ஃபயர் டீம் வந்து குவைத்தில் வாகனம் ஓட்டக்கூடியவர்கள் சைடு மிரரை பார்த்து சரியான முறையில் வந்து வாகனத்தை இயக்குங்க, அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரியான ஆக்சிடென்ட்ஸ் நிகழும் அப்படின்ட்டு தெரிவிச்சிருக்காங்க. குவைத்தில் வாகனம் ஓட்டக்கூடிய அனைத்து நண்பர்களுமே நாம் ஒழுங்காக போகிறோம், அதே போல் அருகில் வர்றவங்களும் சரியான முறையில் வராங்களா அப்படின்ட்டு சைடு மிரர் பார்த்து வாகனம் ஓட்டுங்க அப்படின்ட்டு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக குவைத்தினுடைய தினார் ரேட்டை பொறுத்தவரைக்கும் ஸ்ரீலங்காவினுடைய நாட்டு நிலைமை ரொம்பவே மோசமாக இருக்கிறதால ஸ்ரீலங்காவினுடைய மதிப்பு தொடர்ந்து வீழ்ச்சி அடைந்துக்கிட்டே இருக்குது. ஒரு தினாரினுடைய ஸ்ரீலங்காவினுடைய எக்ஸ்சேஞ்ச் ரேட்டுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1156 ரூபாயாக வந்து கிடைக்குது. இந்தியாவினுடைய மதிப்பும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வீழ்ச்சி அடைஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. 251 ரூபாய் வந்து ஒரு தினார் நாம் இந்தியாவிற்கு அனுப்பணும் அப்படின்னா கிடைக்கும். 100 தினார் அனுப்பணும் அப்படின்னா 25,000 ரூபாய் வந்து ரவுண்டாக வந்து அனுப்ப முடியும். ஓகே நண்பர்களே, இன்னைக்கு ஏற்படக்கூடிய அந்த டஸ்ட் ஸ்ட்ரோம்லேருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு அனைவருமே வெளியே போகும்பொழுது கட்டாயம் மாஸ்க்கை வந்து அணிச்சுக்கோங்க. அது வந்து உங்களுக்கு அந்த சுவாச பிரச்சனையிலேருந்து ஒரு சின்ன தீர்வு வந்து கொடுக்கும். இந்த வீடியோ பார்க்குறவங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு வரும். வீடியோ பார்க்குறவங்க அனைத்து நண்பர்களுக்கும் அனுப்புங்க, மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க.